ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு மரப்பலகையை எப்படி கருங்கல் மாதிரி எஃபெக்டில் எப்படி பண்ணுறது பெயிண்டிங் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, முதல்ல வந்து ஒரு வுட்டில் ப்ரைமர் அடிச்சுக்கலாம், வுட்டன் ப்ரைமர். அந்த வுட்டன் ப்ரைமருக்கு மேலே ஒரு கோட் என்ன பண்ணுறோம், லைட் ஆஷ் கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளாக் கலரை வச்சு ப்ரஷ் நல்லா இந்த தும்பு தும்பாக இருக்கக்கூடிய ப்ரஷ் எடுத்துக்கணும். அந்த ப்ரெஷ்ஷை வச்சு மேலே பிளாக்கை அப்படியே புள்ளி புள்ளியாக அப்ளை பண்ணலாம். இதில் ஸ்டோன் மாதிரி அடிக்க தெரியுறதுக்காக முதலே வந்து கார்விங் பண்ணியிருக்கிறேன். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெப் ஸ்டெப்பாக பிரிஞ்சிருக்கும். வீடியோவை மறக்காமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் கரெக்டாக பாருங்கள். இப்படி லைட் கலர் டார்க் கலர் ரெண்டையும் அப்படியே அப்ளை பண்ணிட்டே வரணும். அப்படியே டாட்டா அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி எஃபெக்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அன்ஷேப்பில் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே மெத்தடில் அந்த பலகையோட ஓரங்கள்லையும் நல்லா பண்ணணும். சைடு வியூக்கும் தெரியுங்கிறனால சைட்லேயும் பண்ணலாம். இப்போவே பார்த்திங்கன்னா அந்த பிரிஞ்சிருக்கிறது தெரியும். இப்போது அடுத்த இதில் பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே அதில் ரொம்ப தெளிவாக தெரியும் பாருங்கள். கார்விங் வந்து நம்ம அதில் வந்து பிரித்து எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. சைடு எல்லாமே பண்ணிட்டோன்னா ஒரு கிரானைட்டுக்குள்ள எஃபெக்ட் அப்படியே வந்துடும். இதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் வுட்டன் கிரையன்ஸும் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தனித்தனியாக ஸ்டெப்ஸ் பிரிஞ்சு தெரியுது பாருங்கள் கல்லெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதுமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.